உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சார், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? இப்படி ஒரு அறிவிப்பை ரஜினிகாந்த் வெளியிடுவார்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கல. நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்த்திருந்த ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சீர்குலைச்சிருக்குன்னு மீடியால இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இத மாற்றக்கூடிய ஒரே சக்தி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த முறை இல்லைன்னா நிச்சயமா இன்னும் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு எந்த ஒரு மாற்றத்தையுமே உருவாக்க முடியாது. எங்களால வந்து அவரோட உடல்நிலை தான் எங்களுக்கு மிக மிக முக்கியமா பாக்குறேங்க. ஏமாற்றி விட்டார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டார் அப்படின்ற மாதிரி. சென்னையில தண்ணி தட்டுப்பாடு இருக்கும் பொழுது லாரி லாரியா, அது வந்து நீங்க எல்லா சமூக வலைதளங்களிலும் பாத்துருக்கலாம், டிவில நியூஸ்ல எல்லாம் கூட பாத்துருக்கலாம், தண்ணி கொடுத்துருக்கோம். கஷ்டப்படுற எல்லா ஃபேமிலியும் தேடி தேடி பண உதவி செய்திருக்கோம். சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது சார். அதாவது இந்த பூத் கமிட்டி அமைக்கிறதுல இருந்து எல்லா வேலைப்பாடுகளும் நீங்க தொடங்கி எல்லாம் செயலாற்றி வந்ததாக எல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு வாரில 25 பூத்து எல்லாமே பூத் கமிட்டிக்கு ஆளுகளா போட்டு மகளிர் அணி எல்லாமே சிறப்பா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க சார். படப்பிடிப்பின் போது நடந்த 4 பேர் கொரோனா வந்ததே அவருக்கு ஒரு பயம் காரணம்னு நினைக்கிறீங்களா, வேற ஏதேனும் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவர் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாருன்னா, இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் இந்த ஷூட்டிங்கே போனார். கடந்த முறை அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது அவரை சந்திப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவரை சந்திக்கவே இல்லை, அதை நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நிச்சயமாக கட்சி தொடங்குவேன் அப்படின்னு அவர் சொன்னார் பாத்தீங்களா. அவர் வந்து இன்னைக்கு ஒன்று பேசிட்டு அது ஒரு பொய்யா அவர் லீலா பேலஸ்ல பேசுனதுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் அப்படின்னு ஒரு லைனே எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எழுச்சி உருவாக போன சமயத்துல தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேரலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் குறித்து அவர் வந்து அரசியல் அறிவிப்பை வெளியிடப் போகிறார். டிசம்பர் 31 ஜனவரியில் கட்சி தொடங்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவருடைய ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவர் அரசியலில் ஜொலிக்க வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும், இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, ஆட்சி மாற்றம் அதிசயம் நடக்கும் என்றெல்லாம் பேசிய போது அவருடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருந்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாட்டத்தில் திளைத்தனர். ஆனால் நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் திரு ரஜினிகாந்த். அதாவது, நான் வந்து கட்சி தொடங்கப் போவதில்லை, என்னை மன்னியுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அவருடைய ரசிகர்கள் பலவாறு சிலர் போராட்டத்தையும் அதே போல தர்ணாவிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் உண்ணாவிரத போராட்டத்தை எல்லாம் கையில் எடுத்திருக்கார்கள். அப்படி 2 ரசிகர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள், அவர்களுடைய உணர்வுகளையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். முதலில் தமிழக ரவி அவர்கள், ரஜினி ரசிகர் மன்றம், வணக்கம் திரு தமிழக ரவி சார். அதே போல வடசென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர், மக்கள் மன்றத்தின் ரஜினி மக்கள் மன்றத்தின் இளைஞரணி செயலாளர் திரு கிருஷ்ணசாமி அவர்களையும் வரவேற்கிறோம். வணக்கம் திரு கிருஷ்ணசாமி சார். இருவருக்குமே வணக்கம். திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் குறித்து நீங்கெல்லாம் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க, எப்படி உணர்கிறீர்கள்? முதல்ல திரு கிருஷ்ணசாமி, வடசென்னை மாவட்ட இளைஞரணி அவரிடமிருந்து நான் வந்து உள்ள நிகழ்ச்சியை தொடங்குறேன் சார். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? இப்படி ஒரு அறிவிப்பை ரஜினிகாந்த் வெளியிடுவார்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கல. நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்த்திருந்த ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா வந்து தலைவரோட உடல்நிலையும் அவருக்கு மருத்துவ ரீதியான எந்த ஒரு அக்செப்டன்ஸும் பாடி பண்ணிக்காதுன்னு ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இதை அறிவிச்சிருக்கிறது வந்து எங்களால் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியும் சார். ஏன்னா நாங்கள்லாம் அரசியல்வாதியா இருந்து தலைவருக்கு வந்து ரசிகராகல, ரசிகரா இருந்துதான் தலைவரின் மக்கள் மன்றத்துல வந்து தொண்டராம். ஸோ நாங்க ரசிகராக இருப்பதிலேயே பெருமகிழ்ச்சி. தொண்டராக இருந்தா இன்னும் சந்தோஷமா தமிழ்நாட்டு மக்கள் இருந்திருப்பாங்கிறது தான் எங்களோட.
நேற்றைய தினம் அவருடைய பாய்ஸ் கார்டன் இல்லம் இருக்கிற இடத்துல தர்ணா போராட்டம் எல்லாம் நடத்த வேண்டிய நிலையும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறோம் சில இடங்கள்ல போஸ்டர் கிளிப்பு நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. இது வந்து ரொம்ப நாட்களான எதிர்பார்ப்பு தானே சார், அது உங்களுக்கு பூர்த்தி செய்யலன்ற ஒரு வருத்தம் இருக்கிறதுனாலதான் இப்படி செய்யறாங்களா சில தொண்டர்கள், இதை நீங்க எப்படி உணர்றீங்க? இல்ல சார், கொஞ்சம் மெச்சூர்டா இதை அணுகல அவங்க எல்லாம் அப்படின்ட்டு என்னோட தாழ்மையான கருத்து. எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கும். என்ன காரணம்னா, இத்தனை ஆண்டு கால அரசியல் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சீர்குலைச்சிருக்குன்னு மீடியால இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இத மாற்றக்கூடிய ஒரே சக்தி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த முறை இல்லைன்னா நிச்சயமா இன்னும் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு எந்த ஒரு மாற்றத்தையுமே உருவாக்க முடியாது. இதே கட்சிகளின் நடுவில் தான் நம்ம போராடணும். இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இவர் ஒரே ஒரு சாய்ஸுங்கும் போது இவர் வரலங்கிறத மக்களால எவ்வாறு ஏத்துக்க முடியலையோ அது மாதிரி ரசிகர் ஒரு சில ரசிகரால ஏத்துக்க முடியல. பட் அந்த மனநிலை எங்களுக்கு எல்லாம் இல்லை. ஏன்னா நாங்க வந்து தலைவரை வந்து ஒரு கடவுளாவே பார்த்துட்டோம். அவர் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்தாருன்னா நிச்சயம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுதான் நல்லது செய்யணுங்கிறது இல்ல. ரஜினி மக்கள் மன்றத்தின் மூலமாகவே அவரு பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களுக்கான நல்லதையும் செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. நான் முதற்கட்ட கருத்தை திரு தமிழக ரவி அவர்களிடம் கேட்டுட்டு வரேன் சார். திரு ரவி சார், எப்படி பாக்குறீங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுவார், இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மனநிலை அவருடைய இந்த 3 பக்க அறிக்கையை பார்த்தவுடன்? சார், முதல்ல வந்து எங்க தலைவரோட உடல்நிலை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா அவர் வந்து நாங்க 35 ஆண்டு காலமா வந்து நான் தலைவரோட ரசிகரா இருக்கிறேங்க சார். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து நிறைய நற்பணிகள் தலைவர் சொல்கிற எல்லா காரியங்களையும் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் திடீர்னு இவரோட கண்டிப்பாக மாற்றம் வருங்கிறது கண்டிப்பாக அவர் சொன்ன வார்த்தைகள் தானுங்க. அந்த ஒரு இதே இருந்தாலும் எங்களால் வந்து அவரோட உடல்நிலை தான் எங்களுக்கு மிக மிக முக்கியமாக பார்க்குறேங்க. ஏன்னா அவர் வந்து இது அவர் 100 வயசு இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் சார். இல்ல, ஒரு சில தொண்டர்கள் வந்து ரொம்ப இது வந்து அவர் வந்துருவாரு, இந்த முறை எப்படியாவது அரசியல் களத்துக்கு வந்து விட்டால் இங்க வந்து ஆட்சி மாற்றம் அதிசயம் நடக்கும்லாம் சொல்லிட்டு திடீர்னு இப்ப பின்வாங்குறாரு, இதன் பின்னணியில யாராரோ இருக்காங்கன்னு பேசுறது எல்லாம் ரவி எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வந்து பின்னணியில யாருமே அவரை இயக்கவே முடியாதுங்க சார். அவர் என்னைக்கு பிரஸ் மீட்டிங்ல வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரோ அதுதான் சார் மிக மிக இதா முக்கியமா இருக்குங்க சார். அதான் பிரேக்கிங் நியூஸாவும் இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து யாருமே அவர் நிர்பந்தப்படுத்த முடியாதுங்க சார். அவரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அரசியல கையில் எடுத்தவர் சார். பணம் சம்பாதிக்கணும், அவர் பதவி வேணும், நான் முதலமைச்சர் ஆகும் சொல்லி அந்த ஒரு ஏக்கத்திலேயே அவர் வந்தது இல்லையே. முக்கியமா எடுத்து போனா நாங்க காமராஜர் ஆட்சியை அவர் கொண்டு வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கறத எல்லாத்தோட முடிவு சார். அதனால இல்ல, ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னும் போது ஒரு ஏமாற்றமா தான் நிறைய பேர் இதை வந்து ஃபீல் பண்றாங்களே. ஏமாற்றி விட்டார், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வெளியாகிறது எப்படி பாக்குறீங்க சார்? அவர் உடல்நிலை சரியில்லை இல்லைங்க சார். உடல்நிலை சரியில்லாதப்ப நம்ம இன்னொரு சுவர் இருந்தா தான் சார் சித்திரம். சுவரே இல்லாதப்ப சித்திரம் எப்படி சார் எழுத முடியும்? அந்த மாதிரி என் தலைவர் இருந்தா தான் சார் எதுவுமே நடக்குங்க. இல்ல, திரு கிருஷ்ணசாமி சார், நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன் அவருடைய இல்லத்துக்கு வெளியே நிறைய பேர் வந்து தர்ணாவில் உட்கார்றதும், அதே போல வள்ளூர் கோட்டம் போன்ற பகுதிகளில் நாங்க போராட்டம் நடத்த போறோம்னு சிலர் பேசுறதெல்லாம் கூட எங்களால கேட்க முடிந்தது. இது இந்த போராட்டம் நீட்சி மீண்டும் அவர் மறுபரிசீலனை செய்யணும்னு எல்லாம் கேக்குறாங்களே, இது எல்லாரோட மனசுலயுமே அந்த கருத்து இருக்கு சார். ஒருவேளை அவர் மறுபரிசீலனை பண்ணிட்டா அவர் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக தமிழகம் ஒரு புண்ணிய பூமியா மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இல்ல, இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்கா என்ன உங்களுக்கு எல்லாம்? இல்ல, இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கிட்டுமே இருக்கு. எனக்கு கூட ஒரு சின்ன மறுபரிசீலனை பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கேயோ ஒரு மூலையில 99.9% இல்லாட்டினா கூட அந்த 0.01% இருக்கு. அவ்வாறு மறுபரிசீலனை செய்தால் நாங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு கொடையின் கீழ் வந்து நல்லாதான் இருக்கும். ரசிகரா இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். நிச்சயம் தமிழ்நாடு ஒரு புண்ணிய பூமியா மாறும். கடந்த சில நாட்களாகவே அவர் அரசியல் கட்சி தொடங்க போறன்னு சொன்ன பிறகு என்ன மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் நடந்திருந்தது இந்த மக்கள் மன்றத்தில்? அதுக்கு முன்னாடி நிறைய நலத்திட்டங்களும் செஞ்சுக்கிறோம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில தண்ணி தட்டுப்பாடு இருக்கும் பொழுது லாரி லாரியா, அது வந்து நீங்க எல்லா சமூக வலைதளங்களிலும் பார்த்திருக்கலாம், டிவில நியூஸ்ல எல்லாம் கூட பாத்துருக்கலாம், தண்ணி கொடுத்துருக்கோம். கஷ்டப்படுற எல்லா ஃபேமிலியும் தேடி தேடி பண உதவி செய்திருக்கோம். இது இல்லாம பெண்களுக்கு வந்து அவங்களோட போலி, அதாவது ஒரு விதவை பெண் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க வந்து ஒரு பணம் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வைக்க முடியாது. தொழில் ரீதியா அவங்கள வளர்ச்சி அடைய வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்து அதை கத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் இல்லாம எடுத்து கொடுத்துருவோம். இது போல சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது சார். அதாவது செஞ்சதை சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பட் இது மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம். இதெல்லாம் கணக்குல வச்சுக்க முடியாது, நீங்க இதெல்லாம் மீடியாவிலேயே இருப்பாங்க. இல்ல இதுல ரவி சார் கிட்டே நான் இந்த கேள்வி வைக்கிறேன். இந்த பூத் கமிட்டி அமைக்கிறதுல இருந்து எல்லா வேலைப்பாடுகளும் நீங்க தொடங்கி எல்லாம் செயலாற்றி வந்ததாக எல்லாம் சொல்லப்படுகிறது. அது போன்ற பணிகள்லாம் நடத்திட்டீங்களா யாருக்குரிய சார்? எல்லா பணிகளும் பூத் கமிட்டியை அமைச்சிங்க சார். ஒவ்வொரு வார்டுக்குமே மொத்தம் ஒரு வார்டுல 25 போர்த்து 20 பூத்து எல்லாமே பூத் கமிட்டிக்கு ஆளுகளா போட்டு மகளிர் அணி எல்லாமே சிறப்பா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க சார். இனி தலைவர் வந்து அங்க என்ட்ரி ஆயிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருந்திருக்குங்க சார். அதுதான் என்னோட இதுங்க. பெண்களுடைய மனநிலை எல்லாம் என்னவாக இருக்கிறது சார்? நீங்க போய் களத்துல போய் பூத் கமிட்டி அமைக்கிறதுல இருந்து வார்டை சரிப்படுத்துறதுல இருந்து எல்லாம் பண்ணும் போது பெண்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு? பெண்கள் எல்லாருமே சார் தலைவர் வரணுங்கிறது அவங்களோட இதுங்க சார். ஏன்னா பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு தலைவர்கிட்ட ஒரு நல்ல அன்பு பாசம் அதிகம் சார். அதை வந்து அவர்கிட்ட வந்து அவரு பெண்கள் சொல்றது போறா இவர் வந்திருந்தாங்கன்னா நல்ல ஒரு தமிழ்நாடு ஒரு செழிப்பா இருந்திருக்குங்கிறாங்க. இந்த ஊழல் இருக்காது, ஊழலற்ற ஆட்சி அமையும் அப்படிங்கிறது அவரோட பெண்களோட கருத்துங்க சார். இல்ல இந்த முடிவையும் மீண்டும் மறுபரிசீலனை செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு அதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? தலைவர் நினைச்சாருன்னா அக்னி மாதிரிங்க சார். எந்த நேரத்திலயுமே வந்து இப்ப ஊழலா அப்படியே பத்திக்கிங்க சார். அந்த மாதிரி தீ மாதிரி நாங்க வந்து ரசிகர்களா இருக்கிறோம். திரு ரஜினிகாந்தனுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னணியில சிலர் இருப்பதாகவும், அதாவது அவர் ஏற்கனவே அரசியலுக்கு வரும்போதே சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக, அவர் அரசியலுக்கு அழைத்து வரணும்னு சிலர் தூண்டியதாகவும் சொல்றாங்க. இன்னொரு புறம் ஒரு சிலர், சில உங்களை போன்ற ரொம்ப ஆர்வ மிகுதியில் இருக்கக்கூடியவங்க, அவர் மேல உயிரா இருக்கக்கூடியவர்கள் பலர் வந்து இப்ப கூட ஒரு அழுத்தத்தின் பேர்ல தான் அவர் விலகிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதேனும் உங்களுக்கு உங்களுடைய மனதில் இருக்குங்களா? இல்ல சார், தலைவரை வந்து யாராலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது சார். கண்டிப்பா அவரை வந்து நிறைய தலைவர்கள் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்களே வந்து பொது வழியில் சொன்ன செய்தி என்னன்னா, அவர் சொல்ற செய்தி அனைத்தையும் கேட்டுக்குவாரு, ஆனா அவரோட கருத்தை மட்டும்தான் அவர் வந்து வெளியிடுவாரு. யாராலையும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுங்கிறதே நீங்க நிறைய பேர், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட அவர் பேட்டியிலேயே கூட சொல்லியிருக்காரு, அவரை நிச்சயமாக யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இது அவரோட சொந்த கருத்து தான், அதுல எந்த மாற்று கருத்து. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து தன்னோட உடல்நிலை சரியில்லை, எனக்கு ஏதாவது ஆயிடும், அதனால நான் வரலன்னு அவர் சொல்லல. என்னோட உடல்நிலை சரியில்லாத இந்த காலகட்டத்துல நான் வந்து அவருக்கு பின்னாடி நிச்சயம் மாற்று கட்சியில இருந்து நிறைய பேர் வந்துருவாங்க, எங்களை போன்ற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தேர்தல் சமயத்துல ஒரு மார்ச் மாசம் பிப்ரவரி மாசம் இல்ல தேர்தல் நெருங்கும் சமயத்துல இவ்வாறு உடல்நிலை சரியில்லாம போய் ஒரு 20 நாட்களோ 15 நாட்களோ அவர் வந்து ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தினா அது வந்து ஒரு தீவிரமான பிரச்சார டைம். அந்த டைம்ல இவர் வந்து இவ்வாறு ஓய்வு எடுத்தால் நிச்சயமா இது வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இதெல்லாம் அவர் திட்டமிட்டுதான், ஒருவேளை அவ்வாறு வந்து விட்டால் என்னை நம்பி வந்தவர்கள் அனைவரும் நட்டாத்தில் நின்று விடுவார்களோ என்ற பயம், எங்கள் மேல உள்ள பாசம், எங்க மேல உள்ள அன்பு ஒரே காரணத்தால மட்டும்தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. மற்றபடி அவர் சுயநலமா இந்த முடிவு எடுக்கவே இல்லை. சரி சரி, அதாவது ராகவேந்திரா மண்டபத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி பேசிட்டு அதற்கு பிறகு வெளியே வந்து பேசினவர் என்னுடைய முடிவை சில நாட்கள்ல அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. அதற்கு பிறகு வலது பக்கம் இடது பக்கம்னு அர்ஜுனமூர்த்தியையும் தமிழோரி மணியனும் நிக்க வச்சு பேசும்போது உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னவர், அதற்கு பிறகு 15-20 நாட்கள்ல என்ன மனநிலை மாறியிருக்கும்? அவர் மருத்துவமனையில இருந்ததுனால மட்டுமே இந்த சிக்கலை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 120 பேர்ல அன்னத்தை படப்பிடிப்பின் போது நடந்த 4 பேர் கொரோனா வந்ததே அவருக்கு ஒரு பயம் காரணம்னு நினைக்கிறீங்களா, வேற ஏதேனும் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவர் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாருன்னா, இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் இந்த ஷூட்டிங்கே போனார். 120 பேர் கொண்ட குழு மட்டுமே அங்க இருந்தது, தினந்தோறும் கொரோனா செக் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்திலேயே அங்க 4 பேருக்கு வந்து இவருக்கு ஒரு சிறு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி அவருக்கு ஒரு பிளட் பிபி ஃபிளக்சுவேஷன் தான். இந்த டைம்ல இதுவே இவ்வளவு ஒரு பெரிய டிஸ்பேக்டரா இருக்கும்போது லட்சக்கணக்கான தொண்டர்களை அவரை சந்தித்தே ஆகும். சந்திக்காம வந்து நிச்சயமா தேர்தலை வந்து அவரை சந்திக்கவே முடியாது, ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து பேசினா மட்டும்தான் அந்த மாற்றமே உருவாகும். அவரோட நேரடி குரல் மக்கள் நேரடி அவரோட முகத்தை நேரடியாக பார்க்கணும், அப்ப மட்டும்தான் இந்த மாற்றம் உருவாகும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு அப்படின்னு அவர் நிறைய யோசிச்சிருப்பாரு. அவரே சொல்லியிருக்காரு, இது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு சின்ன சிக்னலா பார்க்கணும்,
அப்படின்ட்டு சரி அது ஒரு நிச்சயமான ஒரு வரவேற்கத்தக்க நல்ல முடிவு. கிருஷ்ணசாமி சார், நான் கேக்குறது ஏற்கனவே அவருக்கு வந்து பாஜக அழுத்தம் கொடுக்குது, பாஜக அவரை கொண்டு வந்து இயக்குறாங்க, பாஜகவின் பின்னணியில தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு, இந்த அறிவிப்பே பாஜகவின் அழுத்தத்தினால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்றது, ஒரு காவிசாயம் அவர் மீது இருக்கிறது, இதையெல்லாம் நீங்க எப்படி அந்த கடந்த காலங்கள்ல எப்படி ஃபேஸ் பண்ணீங்க வேலை அவருக்காக ஒர்க் பண்ணும் போது? நம்மளால முடியல. இப்ப நிறைய பேர் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் இந்த பெரிய கட்சிகள்லாம் வந்து எதுக்குல. ஆனா எதனாலன்னா அவங்கெல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு கிளியா தெரியும். ஆனா தலைவர் அவர்கள் கட்சி தொடங்கினால் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஆட்சியை பிடித்து விடுவார், நம்மளால மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு எந்த காலகட்டத்திலும் அப்படிங்கிற பயம் இவங்களை இந்த மாதிரி வந்து பேச வச்சு. மற்றபடி நாங்கள் யாரு கேட்டாலுமே அவங்களுக்கு உரிய விளக்கம் கொடுத்துருக்கோம். தலைவர் அந்த முடிவை எடுப்பாரு, அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது நிச்சயம் நல்லதா இருக்கும். காவி அவரை யாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னோம், அதே போலதான் அவர் இந்த முறை கடந்த முறை அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது அவரை சந்திப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, அவரை சந்திக்கவே இல்லை, அதை நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவரை யாராலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, யாருமே எந்த அழுத்தமும் அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் பின்னணியில் எந்த காவி சாயமும் அல்ல, காவி சாயம் மட்டும் அல்ல, எந்த சாயமுமே இல்லை. அவர் ஒரு சுயம்பு, தனியாக திடமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர், மக்களின் மேல் பேரன்பு கொண்டவர். நிச்சயமாக கட்சி தொடங்குவேன் அப்படின்னு பேசிட்டு அது ஒரு பொய்யா, அவர் அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசுற ஆள் இல்லை, ஒரு பொய்யா ஒரு கருத்தை எடுத்து வைக்கக்கூடியவர் இல்லை. கடைசியா அவர் அந்த அறிக்கை வருவதற்கு முன்பு வரை நிச்சயமாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் அவருக்கு. அந்த அறிக்கையை வெளியிட்டது பிறகு கூட இன்று வரையும் மிகப்பெரிய மன உளைச்சல் அவர் இருக்கிறாருங்கிறது 100%. நிச்சயம் வரணும்னு நினைச்சவர் தான், அது காலத்தின் கட்டாய சூழ்நிலை, வரும் கால சூழ்நிலையால வரும். ரவி சார், அதாவது எங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள், நீங்க நிறைய சேவைகள் செய்திருப்பீங்க, மக்களுக்கு போய் உதவி செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு திரு ரஜினிகாந்த். மீண்டும் இன்னமும் தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் காலகட்டங்கள் இருக்கு, இன்னமும் ஏதேனும் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறீர்களா நீங்கெல்லாம், இல்ல இது ஒரு போதும் அவர் இனி ஓய்வு எடுக்கட்டும்ன்ற ஒரு முடிவுக்கு வரீங்களா? சார், அவர் உடல்நலம் தான் எங்களுக்கு முக்கியம் சார். அவர் நல்லா இருந்தாலே எங்களுக்கு வந்து நாங்க எந்த அரசியல் கட்சிக்கு நாங்க போற மாதிரி இல்லைங்க. ஏன்னா 40 ஆண்டு காலமாக நாங்க வந்து அவருக்கு பின்னாடியே இருந்திருக்கிறோங்க. அவர் என்ன நாளைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோங்க சார். அவர் நாளைக்கு நீ ஆரம்பிச்சு நாளைக்கு வாங்கன்னு சொன்னா அடுத்த நாங்க வர தயாரு சார். அவர் வேண்டாம், நீ இப்ப குடும்பத்தை பார்த்துட்டு உங்க குழந்தை குட்டியில பார்த்து நல்லா இருந்தா மிகப்பெரிய சந்தோஷம், நாங்க அதையே ஏத்துக்கோங்க சார். அவரு புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் எல்லாம் திரு ரஜினிகாந்த் கடந்த மார்ச் மாதம் பேசினார் லீலா பேலஸ் ஹோட்டல்ல, அதுக்கு பிறகு இடையில இடைப்பட்ட காலத்துல எல்லாருமே முடங்கி போயிட்டோம் கொரோனான்ற ஒரு பேரிட பிரச்சனையில. அந்த சூழ்நிலையில என்ன மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர் சொன்ன பிறகு ஏதேனும் எழுச்சியும் புரட்சியும் கண்டீங்களா நீங்க மக்கள் மத்தியில, உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு? பூத் கமிட்டி அமைக்கும் போகும்போது பெண்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அவர் கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா பெரும்பாலும் மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் பணம் கொடுத்துதான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க கூட்டம் சேர்க்கணும்னா, அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. தானாதான் எல்லா பெண்களுமே வந்தாங்க, எல்லா வந்தவங்க எல்லாருமே வந்து யாரும் காசு எதிர்பார்த்து எதுக்காகவும் வரல, ஒரு மாற்றம் நல்லபடியா வரணும், நல்ல ஒரு ஆட்சி வரணுங்கிற எண்ணம் இருந்தது, அது இவர் கொடுப்பாருன்னு ரொம்ப நம்பினாங்க. இப்போ லீலா பேலஸ்ல பேசுனதுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் அப்படின்னு ஒரு லைனே எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எழுச்சி உருவாக போன சமயத்துல இந்த கொரோனா, இது காலத்தை ஒரு சூழ்நிலை கால சூழ்நிலையால வந்த கொரோனா வந்து இது இயற்கை பேரிடர் மாதிரி சார், இது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட லாக்டவுன்ல அல்வா நிறைய பேர் வந்து வாழ்க்கையே இழந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய எழுச்சி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுலாம் ஒரு தவறான கருத்து. அவர் சொன்ன டைம்ல இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருந்ததுன்னா நிச்சயம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்கும். அவர் திரும்பவும் வந்து சாணக்கியாவோட 1ஆம் ஆண்டு விழாவில் சொன்னாரு, ஒரு சின்ன எழுச்சி சுழல் உருவாயிருச்சு, அதை வந்து சுனாமியா மாற்றுறதுக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கான சூழ்நிலையே இல்லை, லாக்டவுன் டெவலப் ஆகி அதுக்கான வாய்ப்பு கொடுக்காம போயிடுச்சு. மேபி இது தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு தான். ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தால்
தனித்து போட்டியிட வேண்டும்ன்ற ஒரு மனநிலையில் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு மீண்டும் நீங்கள் கூட்டணி சேரணும், எங்களோடு இருக்கணும்னு ஒரு அழுத்தம் இருந்ததாகவும் அதனால் தான் பின்வாங்கினார்னு சொல்றத எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய சக ரசிகர்கள் நண்பர்கள் சொல்றது தான் இது இந்த ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ரெண்டு விதமான பதில்கள் சொல்கிறேன். ஒன்று, அவரை யாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அவர் எடுக்கக்கூடிய கருத்தை சுயமாக எடுப்பார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டாவதாக சொல்கிறீங்க, தமிழகத்தில் ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைத்தால், அவர் ஆக்சுவலாக அது அவரோட கருத்து இல்லை என்னோட கருத்து, கூட்டணி வைத்தால் ஒரு பின்னடைவை சந்திப்போம் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி மேலே வந்து எங்களை வந்து சாவி சாயம் எங்களுக்கு பூசறதா நீங்கள் சொன்னீங்க அவர் மேலே. சார், பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட வளரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட வளரலன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு சார், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. சிறுபான்மையர்களின் வாக்கு சதவீதம் அதிகபட்சம் ஒரு 12-13% இருக்கும் சார். அதில் பெரும்பான்மையானோர் தலைவரின் ரசிகர், அவர்கள் வந்து பாஜக காங்கிரஸ் அப்படி திமுக அதிமுக அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. தலைவர் மேல் தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே தலைவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு 4% வந்து தலைவர் வந்து ஓட்டை அந்த ஓட்டை வாங்கிடுவார். இது இல்லாமல் ஒருவேளை பிஜேபி கூட கூட்டம் வச்சுருந்தா அதுக்கான அந்த வாக்கையும் வாங்கிடுவார். பிஜேபி வந்து மோசமான ஆட்சியெல்லாம் நடத்தலை சார், அந்த மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை தான் தமிழகத்தில் இவங்க வந்து உருவாக்கியிருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த கட்சி வளர்ந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் எதிர்காலத்தில். அதனால அவங்க மேல ஒரு காவி சாயத்தை பூச்சிக்கிட்டு இருக்காங்க, இது அவங்க மேல வந்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அதே கேள்விகளை வந்து மீடியால கேட்டு கேட்டு அவங்க மேல அதை உண்மையாக்கி அதுதான். சரி சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும் சார் உங்களுடைய தலைவர் என்ன நினைக்கிறீங்க? திரு ரவி சார் நீங்க சொல்லிருங்க, அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சார், தலைவர் எங்களை பொறுத்தளவு 100 வருடம் எங்கள் பார்வையிலேயே இருந்து நல்லா இருந்தா போதும் சார். எங்களுக்கு அவர் அப்பப்ப வந்து எங்க கண்ணுக்கு ஒரு காட்சி அளிச்சிட்டு இருந்தாலே அதுவே எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு சிலர் வாய்ஸ் எல்லாம் கேக்குறாங்களே, அது கொடுப்பாரு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? அவர் சொல்றவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்ன்ற அந்த மனநிலைக்கு வரீங்களா நீங்க எல்லாம் சார்? அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்க தயாராக இருக்கிறாங்க சார் நாங்க. ஒண்ணு, ரெண்டாவது வந்து அவர் வாய்ஸ் கண்டிப்பா கொடுக்க மாட்டார் சார். அவர் உடல்நிலை வந்து இவ்வளவு, நாங்க எத்தனை தொண்டர்கள் இருக்காருங்களா, அவங்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர் இருக்கிறாங்க. அவர் சூழ்நிலையை தெரிஞ்சு நாங்க எதுவுமே அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க கேட்க போறோங்க. அதனால கண்டிப்பா அவர் வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க சார். ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து வாய்ஸ் கொடுக்கணும், 96 மாதிரி வாய்ஸ் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு திரு குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அதிமுகவினர் வாய்ஸ் ரஜினிகாந்தனுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்ன்றாங்க. கம்யூனிஸ்ட்ல திரு பாலகிருஷ்ணன் கூட கேட்டிருக்காங்க அந்த மாதிரி, ரஜினியுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு சொல்றதையும் அதை ரஜினி ஏற்பாரா இல்ல ரஜினி அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு ரசிகராகவும் அவருடைய மக்கள் மன்ற நிர்வாகியாகவும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் நீண்ட ஆயுளோடும் நலமோடும் ஆரோக்கியத்தோடும் அவர் வாழணுங்கிறது மட்டும்தான் சார் என்னோட ஒரே வேண்டுகோள். அதுதான் கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். அவர் நல்லபடியா இருந்தா அது போதும். மற்றபடி வாய்ஸ் கொடுக்கறது இல்ல யாருக்காவது தன்னோட ஆதரவு தன்னோட நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதெல்லாம் வந்து அவர் யோசிச்சு சொல்ல வேண்டிய விஷயம் சார். அது நம்ம எந்த இடத்துலயும் நிர்பந்திக்க கூடாது. அவர் எந்த விதத்திலயுமே அவருக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் கூட கொடுக்க கூடாதுன்ட்டு எந்த அழுத்தமும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் இருவருடைய கருத்தாவும் இருக்குது. ஒரு சில உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய ரசிக நண்பர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது, அவருடைய பேனர்களை கிழிப்பது, அதே போல அவரை எதிர்த்து சில கூக்குரல்கள், ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்க, நீங்க வாங்க தலைவா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரெண்டு பேருமே என்ன சொல்றீங்க? முதல்ல திரு ரவி சார் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அவர் தலைவர் மேல இருக்கிற அன்பு பற்று வெறி, தலைவர்னாலே வெறி, இந்த வெறியில இருந்தவங்களால ஒரு சிலர் மனதை தாங்கிக்கூடிய சக்தி இல்லாதங்காட்டிக்கு அவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்துட்டாங்க சார். அது வந்து அவங்கள சொல்லி தப்பிங்க, அதை விமர்சனம் இது பண்ணிட்டாங்க, அதனால வந்து எந்த தவறு இல்லைங்க சார். அது மாதிரி தவறுகள் இனிமேல யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம தலைவர் தான் முக்கியம், அவரு தான் கடவுள் மாதிரி நம்ம இது பண்ணிட்டு, அதனால கண்டிப்பாங்க சார் இந்த மாதிரி தவறுகளை செய்யறவங்கள தெரியாம செய்த தவறுகளை நம்ம மன்னிப்போம் சார். அதாவது சரியான புரிதல், அவர் என்ன சொன்னாருங்கிறத சரியா இவங்க புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம். மற்றபடி அவர்கள் செயல் அனைத்துமே தலைவர் மேல் உள்ள பேரன்பின் வெளிப்பாடு தான் சார். அவங்க அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அதனால அவங்க வந்து அதை இந்த முறையில் வெளிப்படுத்துறாங்க. மற்றபடி அவங்களுக்கும் வந்து தலைவர் மேல எந்த கோபம்லாம் கிடையாது. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தப்பா பேசிடுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து தலைவர் என்ன சொன்னாருங்கிறது சரியா போய் ரீச் ஆகலையா இல்ல அவங்களுக்கு புரியலையா அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்ல அவங்களுக்கு மேல இருக்கவங்க அவங்களுக்கு அதை புரிய வைங்க. அதை புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வந்து தலைவரின் நிலையும்
தலைவரும் மனதையும் நல்லபடியா நல்ல வழியில யோசித்து நிச்சயமா ஒதுங்கி இருப்பாங்க. தலைவர் சொல்லட்டும் எதா இருந்தாலும் அதுக்காக இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி இருவருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.